உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளை என் யூடியூப் காணொளிக்கு வரவேற்கிறேன். வெல்கம் டு ஜேகேஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு நாம் வந்து ஒரு சுவையான சத்தான மருத்துவ குணம் நிறைந்த வெள்ளரி விதை லட்டுவை வந்து நம்ம செய்ய போகிறோம். வாங்க எல்லாரும் சேர்ந்து சமைக்கலாம். வெள்ளரி விதை லட்டுக்கு தேவையான பொருட்கள்: வெள்ளரி விதை 100 கிராம், நெய் 6 டேபிள்ஸ்பூன், திராட்சை முந்திரி 10 எண்ணங்கள், தேங்காய் துருவல் 2 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய் 6, பொரிகடலை 2 டேபிள்ஸ்பூன், சீனி 75 கிராம். முதல்ல சீனியை வந்து நம்ம பவுடராக்கி வச்சுக்கிடலாம். பொட்டுக்கடலையும் அதே மாதிரி பவுடராக்கி தனியாக வச்சுக்கலாம். அப்புறமா அதில் வந்து வெள்ளரி விதையை வெறும் பேனில், எதுவுமே சேர்க்கக்கூடாது, நெய் எதுவுமே சேர்க்காமல் வெறும் பேனில் வந்து தீயை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக அதை வந்து வறுக்கணும். இப்போ வந்து இந்த வெள்ளரி விதையை வந்து வறுத்து முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ அடுத்தபடியாக அடுத்ததாக நம்ம வந்து தேங்காயை வெறும் பேனில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் வந்து நல்லா வறுபட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். அடுத்ததாக நம்ம வந்து 1 டேபிள்ஸ்பூன் நெய்யை வந்து பேனில் ஊற்றி திராட்சை முந்திரியை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாம். வறுத்து எடுத்தாச்சு, இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க வெள்ளரி விதை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பொடி பண்ணி மிக்சியில் ஜாரில் போட்டு பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம வந்து வறுத்தெடுத்த பொருட்களை எல்லாம் நம்ம பேனில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். முதல்ல வெள்ளரி விதை பவுடரை வந்து நான் போடுறேன். அப்புறமா அதில் வந்து சீனி பவுடரை நான் சேர்த்தேன். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை பொடியை சேர்க்கேன், தேங்காய் துருவலை சேர்க்கேன், திராட்சை முந்திரி வறுத்த திராட்சை முந்திரியை சேர்க்கேன், அதில் ஏலக்காய் பொடியையும் சேர்க்கேன். அவ்வளோத்தையும் நம்ம வந்து எல்லாத்தையும் இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் அழகாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்ன செய்யணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி, காய்ச்சின நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதை வந்து நம்ம லட்டுவாக பிடிக்கணும். லட்டுவாக இப்போ நான் பிடிச்சி காமிக்கேன் பாருங்கள் உங்களுக்கு. பாருங்கள், அருமையான லட்டு நமக்கு கிடச்சிட்டு. இப்போ நான் வந்து ஒரு சத்தான சுவையான மருத்துவ குணம் நிறைந்த வெள்ளரி விதை லட்டுவை வந்து தயாராக இருக்குது, ரெடியாக இருக்குது பார்த்துக்காங்க. இந்த லட்டுவை வந்து நான் சீனி வச்சு செஞ்சுருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ கலந்து கூட உங்கள் விருப்பப்படி நீங்கள் இந்த லட்டை செய்யலாம். இந்த வெள்ளரி விதையில் உள்ள மருத்துவ குணங்கள்லாம் என்னதுன்னு சொன்னான்னா, இதை வந்து 1 ஸ்பூன் எடுத்து பவுடராக்கி அது சுடு தண்ணீர்லேயோ இல்லைனா பாலுலேயோ கலந்து நம்ம வந்து நாட்டு சர்க்கரை கலந்து குடிக்கணும். குடித்தோம்னா நீர் சம்பந்தமான எந்த நோயாக இருந்தாலும், நீர் கடுப்பு அப்படி எது இருந்தாலும் அந்த நோய் வந்து குணமாகும். வாரத்துக்கு நீங்கள் 2 தடவையாவது குடித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் மேலான ஆதரவை எதிர்பார்க்கும் ஜேகேஎஸ் ஹெல்தி கிச்சன். தேங்க்யூ.